ஜெய் ஸ்ரீராம், அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வியூவர்ஸ், அப்போ தான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரியும். வாழ்க்கையில் அதிசயங்கள் ஏற்படுறதுக்கு வெள்ளி மோதிரத்தை எப்படி அணியணும், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வியூவர்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாம் வெள்ளி மோதிரம் அணிவதற்கும் செல்வம் பெருகுவதற்கும் தொடர்பு இருக்கிறதா நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லுது. வெள்ளின்றது பார்த்திங்கன்னா சுக்கிரன் மற்றும் சந்திர கிரகத்தோட தொடர்புடையதாக இருக்குது. பொதுவாக வெள்ளி மோதிரம் போடுறது சந்திரனை குறிக்குது. சந்திரனை மனோ கிரகம்னு சொல்லுவோம். வெள்ளி மோதிரம் அணிறதுன்றது இன்றைய இளைஞர்கள் பலர்கிட்ட இருக்கும் ஒரு பழக்கமாக இருந்துட்டு வருது. இதன் நன்மைகள் தெரியாமலேயே அதை வந்து அவங்க அணியும் பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. அதாவது வெள்ளி மோதிரத்தை அணிறது ரொம்பவே சிறந்தது. உண்மையில் வெள்ளி அணிறது உங்களுக்கு ஆரோக்கியம் ரீதியான பல பலன்களை வந்து அளிக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா சரியான விரலில் மோதிரம் அணிறது வாழ்க்கையில் அதிசயங்களையும் உண்டாக்கும். வெள்ளியை எப்படி பயன்படுத்தினா வாழ்க்கையில் சிறப்பை உண்டாக்கும், இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வெள்ளி மோதிரம் அணியும் முறையை இப்போ பார்க்கலாம். ஒரு வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை அணிக்கு சுக்கர ஓரையில், அதாவது காலையில் 6-7 மணிக்குள்ள வெள்ளி மோதிரம் வாங்கி சந்தனமும் பன்னீரும் கலந்த நீரில் கழுவி இஷ்ட தெய்வம் அப்படி இல்லைன்னா மகாலட்சுமியோட பாதத்தில் வச்சு அர்ச்சனை செஞ்ச பின்னாடி அதை வந்து நம்ம அணிஞ்சுக்கலாம். வெள்ளி மோதிரத்தை மோதிர விரல் அப்படி இல்லைன்னா நடுவிரல் அப்படி இல்லைன்னா ஆள்காட்டி விரல், இந்த மூணு விரல்களில் ஏதாவது ஒரு விரலில் நம்ம அணிஞ்சிக்கலாம். அதாவது மேஷம், சிம்மம், தனுஷு, இந்த நெருப்பு ராசியை சார்ந்த பெண்கள் மோதிர விரல்லையும், ரிஷபம், கன்னி, மகரம், கடகம், விருச்சகம், மீனம், நிலம் மற்றும் நீர் ராசியை சேர்ந்தவர்கள் நடுவிரல்லையும், மிதுனம், துலாம், கும்பம், காற்று ராசியை சார்ந்தவர்கள் பார்த்திங்கன்னா ஆள்காட்டி விரலியும் வெள்ளி மோதிரத்தை அணிஞ்சிக்கலாம். இப்படி வெள்ளி மோதிரம் அணிகிறதால வெள்ளியிலிருந்து வெளிவரும் ஒரு சில மின் அலைகள் உடலில் இருக்கும் நரம்புகள் வழியாக போயிட்டு உடல் உள் உறுப்புக்குள்ளே இருக்கும் நோய்களை வந்து குணப்படுத்துது. வெள்ளி மோதிரம் அணிய விரும்பாதவங்க கழுத்தில் வெள்ளி செயின் வந்து அணிஞ்சிக்கலாம். வெள்ளி மோதிரத்தை அணிகிறதால ஏற்படக்கூடிய பலன்களை இப்போ தெரிஞ்சுக்கலாம். வெள்ளி மோதிரம் அணிகிறதால பெண்களுக்கு அழகும் ஆளுமையும் வந்து அதிகரிக்கும். வெள்ளி மோதிரம் வந்து சந்திரனோட தாக்கத்தை அதிகரிப்பதோட சளி மற்றும் இருமல் இதை வந்து சரி செய்யவும் வந்து உதவுது. தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை ஏற்பட்டதுக்கும் தொழில், வியாபாரம், மார்க்கெட்டிங் இது போன்ற துறையில் இருக்கிறவங்க அவங்களுடைய கஸ்டமர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் வந்து வெள்ளி மோதிரத்தை அணியலாம். இதனால் வாழ்க்கையில் செல்வ வளமும் அதிர்ஷ்டமும் வந்து பெருகும். இது வந்து கோபத்தை வந்து கட்டுப்படுத்தி சந்தோஷமாக வச்சிருக்க உதவுது. கபம்னு சொல்லப்படுற நீர் பூதத்தால் ஏற்படும் நோய்களோட தாக்கத்தை வந்து இந்த வெள்ளி மோதிரம் வந்து குறைக்குது. அதே போல் இந்த வெள்ளி மோதிரம் உடலில் இருக்க நச்சுக்களை வந்து வெளியேற்றுது. மூட்டு வலி, மனநிலை பாதிப்பு, மனக்குழப்பம் மற்றும் ஆர்த்ரைடிஸ் இது போன்ற நோயோட தீவிரம் குறைக்க இது உதவுது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வாழ்க்கையில் அதிசயங்கள் ஏற்பட வெள்ளி மோதிரத்தை எப்படி அணியலாம் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இது போன்ற சுவாரஸ்யமான பல ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.